ஹலோ விவர்ஸ், வெல்கம் டு சேவிங்ஸ் பிளான் 2023. இந்த வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னாக்க, போஸ்ட் ஆஃபீஸினுடைய ஒரு முக்கியமான திட்டத்தை பற்றி தான் பார்க்க போகிறோம். அதாவது பப்ளிக் ப்ரொவிடென்ட் ஃபண்டு. இந்த திட்டத்தை பற்றி தான் பார்க்க போகிறோம். இந்த திட்டம் எப்போ உருவாச்சு, எதனால் உருவாச்சு, இதுக்கு இன்ட்ரெஸ்ட் ரேட் என்ன, நம்ம எவ்வளோ இன்வெஸ்ட்மெண்ட் பண்ண முடியும், இதுக்கு டேக்ஸ் பெனிஃபிட் இருக்கா அப்படின்றத பற்றின ஃபுல் டீட்டெயிலாக தான் நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். நீங்கள் மொதல் தடவை நம்ம வீடியோவை பார்க்குறீங்கன்னா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. இந்த வீடியோவை கடைசி வரைக்கும் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். இந்த திட்டத்தில் நீங்கள் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறீங்கன்னா இதனை பற்றின ஃபுல் டீட்டெயில் தெரிஞ்சுட்டு அதுக்கப்புறம் நீங்கள் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுங்கள். இந்த திட்டம் எதனால் உருவாச்சு அப்படின்னாக்க, கம்பெனியில் ப்ரைவேட் லிமிட்டெட்லலாம் ஒர்க் பண்ணுறவங்களுக்கு மாதம் மாதம் பிஎஃப் அப்படின்வாங்க, அதாவது எம்ப்ளாய் ப்ரொவிடென்ட் ஃபண்டுன்னு சொல்லுவோம். அந்த பிஎஃப் அவங்களுக்கு மந்த்லி மந்த்லி சேலரிலேருந்து பிடித்தம் செஞ்சு இயர்லி ஒன்ஸு அதே வித்ட்ரா பண்ணிக்கிற மாதிரி இருக்கும். அதாவது ப்ரைவேட் கம்பெனியில் ஒர்க் பண்ணாமல் பிஸ்னஸ் பண்ணுறவங்க, ஷாப் ரன் பண்ணுறவங்களுக்காக கொண்டு வந்தது தான் இந்த பிபிஎஃப், பப்ளிக் ப்ரொவிடென்ட் ஃபண்டு அப்படின்றது. இந்த திட்டம் 1968 மினிஸ்டர் ஆஃப் ஃபினான்ஸ் மூலம் இந்த திட்டத்தை கொண்டு வந்தாங்க. இந்த திட்டத்தை பற்றின ஃபுல் டீட்டெயில்ஸ் தெரிஞ்சுட்டு இதில் நீங்கள் இன்வெஸ்ட் பண்ண ஆரம்பிச்சிங்கன்னா இதனோட ஃபைனலாக மெச்சூரிட்டி டைமில் நீங்கள் ஒரு லம்ஸ் ஆஃப் அமௌண்ட்டே வாங்கலாம். இந்த ஸ்கீமுக்கு என்னென்ன எலிஜிபிலிட்டி இருக்கணும் அப்படின்னு பார்த்தாக்க, இந்தியன் சிட்டிசனாக இருக்கணும், அதாவது என்ஆர்ஐயாக இருக்கக்கூடாது, என்ஆர்ஐ அவங்க இதில் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ண முடியாது. நீங்கள் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணி 10 இயர்ஸ்க்கு அப்புறம் நீங்கள் அதர் கண்ட்ரி வேறு ஒரு நாட்டுக்கு போயிட்டீங்கன்னாக்க, அங்கே இருந்து நீங்கள் இருக்கக்கூடிய வருஷம் ஃபுல்லும் நீங்கள் இதில் அமௌண்ட்டு இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணலாம். மெச்சூரிட்டி பீரியட் முடிஞ்சதுக்கப்புறம் அதுக்கான அமௌண்ட்டை நீங்கள் வித்ட்ரால் பண்ணிக்கலாம். சிங்கிள் அக்கௌண்ட்டு தான், ஒருத்தருக்கு ஒரு அக்கௌண்ட்டு தான் ஓப்பன் பண்ண முடியும். அதாவது மைனராக இருக்கக்கூடியவங்களும் இதில் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணலாம். கார்டியனை யூஸ் பண்ணி இதில் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணி இன்வெஸ்ட்மெண்ட்டும் பண்ணலாம். அடுத்து டெபாசிட் லிமிட்டு அப்படின்னு பார்க்கும்போது, இயருக்கு மினிமம் 500லேருந்து மேக்ஸிமம் 1.5 லேக்ஸ் வரைக்கும், அதாவது 1.5 லட்ச ரூபா வரைக்கும் நம்ம இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணலாம். இது மந்த்லி இன்வெஸ்ட்மெண்ட்டாகவும் பண்ணலாம், இயர்லியாகவும் பண்ணலாம். அதாவது ஒரு மாதத்துக்கு நீங்கள் எத்தனை டைம் வேணாலும் இதில் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணிக்கலாம், டேட் அதுவும் கிடையாது. இயர்லி அட்லீஸ்ட் குறைஞ்சது ஒரு வருஷத்துக்கு ஒரு டிரான்சாக்ஷனாச்சும் நடந்திருக்கணும். நீங்கள் ஒரு அக்கௌண்ட் யூஸ் பண்ணிவிட்டு உங்கள் குழந்தைங்களும் ஒரு அக்கௌண்ட் யூஸ் பண்ணுறாங்க அப்படின்னும் போது ரெண்டு பேருமே சேர்ந்து 1.5 லட்ச ரூபா வரைக்கும் தான் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ண முடியும். அதுக்கு மேலே நீங்கள் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறீங்க அப்படின்னாக்க, உதாரணத்துக்கு நீங்கள் ரெண்டு பேரும் சேர்ந்து 2 லட்ச ரூபா இன்வெஸ்ட்மெண்ட் இருக்குது அப்படின்னாக்க, 1.5 லட்சத்துக்கு மட்டும்தான் உங்களுக்கு வட்டி கிடைக்கும், அந்த 50,000த்துக்கான வட்டி கிடைக்காது, உங்கள் அக்கௌண்ட்டில் அப்படியே தான் இருக்கும். அதாவது வருஷத்துக்கு ஒரு டைமாச்சும் அட்லீஸ்ட் அந்த 500 மினிமம் பேலன்ஸ் பே பண்ணி இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணிங்கன்னா தான் இந்த அக்கௌண்ட்டு ஆக்டிவேட்டில் இருக்கும். இல்லைன்னா இந்த அக்கௌண்ட் டீஆக்டிவேட் ஆயிரும், அதுக்கான பெனால்ட்டி கட்டிட்டு தான் நீங்கள் திரும்பவும் ஆக்டிவேட் பண்ணுற மாதிரி இருக்கும். இந்த அக்கௌண்ட்டை நீங்கள் எங்கெல்லாம் ஓப்பன் பண்ணிக்கலான்னாக்க, பேங்க்லேயும் ஓப்பன் பண்ணிக்கலாம், போஸ்ட் ஆஃபீஸ்லேயும் ஓப்பன் பண்ணிக்கலாம். நீங்கள் நெட் பேங்கிங் யூஸ் பண்ணுற மாதிரி இருந்தால் நீங்கள் ஆன்லைனில் கூட இந்த அக்கௌண்ட்டை நீங்கள் ஓப்பன் பண்ணிக்கலாம். இதுக்கான இன்ட்ரெஸ்ட் ரேட் என்னென்னு பார்த்தீங்கன்னாக்க 7.1. இது தான் இந்த ஸ்கீம்லேயே ஒரு அட்வான்டேஜ்னு கூட சொல்லலாம். அதாவது ஃபிக்ஸ்ட் டெபாசிட், ஆர்டி எல்லாத்தையும் கம்பேர் பண்ணும்போது இந்த பப்ளிக் ப்ரொவிடென்ஸ் ஃபண்டுக்கு நமக்கான இன்ட்ரெஸ்ட் ரேட் அதிகம்தான். இந்த ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் ஃபிக்ஸ்டா அப்படின்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக இல்லை. அதாவது வருஷத்துக்கு 4 டைம், ஒரு குவார்ட்டர்லி ஒரு டைம், 3 மாதத்துக்கு 1 டைம் இதுக்கான ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் மாறும். ஆனால் நம்ம டெபாசிட் பண்ணும்போது என்ன ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் இருக்கோ அதுதான் அந்த 15 வருஷத்துக்கும் நமக்கான வட்டிகள் கிடைக்கும். அடுத்ததாக கால்குலேட்டிங் பீரியடை பற்றி பார்க்கலாம். அதாவது உதாரணத்துக்கு நீங்கள் ஜனவரி 2023 இந்த ஸ்கீமில் அமௌண்ட் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணியிருக்கீங்க அப்படின்னாக்க, அவங்களோட கணக்குப்படி மார்ச் 2023 தான் எடுத்துக்குவாங்க. நம்ம கணக்குப்படி ஜனவரி 2023 15 வருஷத்துக்கு கணக்கு போடும்போது ஜனவரி 2038 நம்மளுடைய பீரியட் ஆஃப் டைம் முடிஞ்சிருது. ஆனால் அவங்க மார்ச் 2023 தான் எடுப்பாங்க. அதிலிருந்து திரும்பவும் மார்ச் 2038 வரைக்கும் அவங்களோட கணக்கு இதில் இருக்கும்.
இந்த ஸ்கீமில் நீங்கள் எக்ஸ்டெண்ட் பண்ணணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா ஒவ்வொரு 5 இயர்ஸுக்கும் நீங்கள் எக்ஸ்டெண்ட் பண்ணிக்கலாம். அப்படி எக்ஸ்டெண்ட் பண்ணுறீங்க அப்படின்னும் போது 1 இயருக்கு முன்னாடியே நான் இந்த மெச்சூரிட்டி முடிஞ்சதுமே எக்ஸ்டெண்ட் பண்ண போகிறேன் அப்படின்ற தகவலை நீங்கள் கொடுத்துருக்கணும். அப்படி எக்ஸ்டெண்ட் பண்ணும் போது எத்தனை எத்தனை வருஷத்துக்கு எக்ஸ்டெண்ட் பண்ணிக்கலான்னாக்க 10, 20, 30 வருஷம் வரைக்கும் நீங்கள் மேக்ஸிமம் எவ்வளோ வேணுமோ, இதுக்கு டைம் லிமிட் கிடையாது. எத்தனை வருஷம் வேணாலே நீங்கள் இதில் இன்வெஸ்ட்மெண்ட்டு எக்ஸ்டெண்ட் பண்ணிக்கலாம். அடுத்ததாக இந்த ஸ்கீமில் லோன் ஃபெசிலிட்டிஸ் இருக்கா அப்படின்னு பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக இதில் இருக்குது. நீங்கள் 15 வருஷத்துக்கு இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுவீங்க. இதில் 1-2 வருஷத்துக்கு நீங்கள் எந்த ஒரு லோனுமே போக முடியாது. 3வது வருஷத்துலேருந்து நீங்கள் லோன் போகலாம். அப்படி லோன் போகும்போது உதாரணத்துக்கு 3வது வருஷம் உங்கள் கிட்ட 1 லட்சரூபா டெபாசிட் இருக்குது அப்படின்னும் போது உங்களுக்கு 25%, அதாவது 1 லட்சம்னும் போது உங்களுக்கு 25,000 உங்களுக்கு லோனாக கொடுப்பாங்க. இந்த லோனும் நீங்கள் ஒரு குறிப்பிட்ட டைமுக்குள்ளே நீங்கள் கட்டுற மாதிரி இருக்கும். இது ப்ராப்பராக நீங்கள் கட்டுற மாதிரி இருக்கும். அடுத்து இதில் வித்ட்ராவல் ஆப்ஷன் இருக்கா, எந்த வருஷத்துலேருந்து எந்த வருஷத்துக்குள்ளே நம்ம வித்ட்ராவல் பண்ணிக்கலாம் அப்படின்னு கேட்டிங்கன்னா 7வது வருஷத்துலேருந்து 15வது வருஷம் வரைக்கும் நீங்கள் எப்போ வேணாலும் வித்ட்ராவல் பண்ணிக்கலாம். அப்படி நீங்கள் வித்ட்ராவல் பண்ணும்போது உங்களுக்கு 50% ஆஃப் அமௌண்ட்டு தான் கொடுப்பாங்க. இப்போ ஒரு 10 லட்சரூபா இருக்குது அப்படின்னும் போது உங்களுக்கு 5 லட்சரூபா உங்களுக்கு 50% உங்களுக்கு நீங்கள் வித்ட்ராவல் பண்ணிக்கிற மாதிரி இருக்கும். இந்த ஸ்கீமில் ஃப்ரீ மெச்சூர் க்ளோசர் பண்ணிக்கலாம் அப்படின்னு கேட்டிங்கன்னா அதுக்கான ஆப்ஷன்ஸ் இருக்குது. ஆனால் நீங்கள் ஒரு மெடிக்கல் எமர்ஜென்சி இல்லை என்னுடைய பசங்களுடைய படிப்புக்காக தான் நான் இந்த ஸ்கீமை பயன்படுத்திகிட்டு இருந்தேன் அப்படின்னாக்க அந்த எஜுகேஷன் பர்பஸ்க்காக மட்டும் நீங்கள் இந்த அமௌண்ட்டை ஃப்ரீ மெச்சூர் க்ளோசர் பண்ணிக்கலாம். நீங்கள் அப்படி ஃப்ரீ மெச்சூர் க்ளோசர் பண்ணும்போது உங்களுக்கு பெனால்ட்டி இருக்கா அப்படின்னாக்க கண்டிப்பாக இருக்குது. உதாரணத்துக்கு நீங்கள் 1-7வது வருஷத்தில் நீங்கள் வித்ட்ரால் பண்ணுறீங்க அப்படின்னாக்க உங்களுக்கு 1% ஆஃப் பெனால்ட்டி இருக்கும். கண்டிப்பாக நீங்கள் எப்போ வித்ட்ரால் பண்ணாலும் 1% நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணக்கூடிய அமௌண்ட்டிலிருந்து பெனால்ட்டியாக நீங்கள் கட்டுற மாதிரி இருக்கும். அடுத்தது டேக்ஸ் பெனிஃபிட்னு பார்க்கும்போது அண்டர் 80C மூலம் நீங்கள் 1.5 லட்சரூபா வரைக்கும் நீங்கள் டேக்ஸ் ரிடக்ஷன் பண்ணிக்கலாம். இதில் நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணக்கூடிய அமௌண்ட்டுக்கும் கிரெடிட் ஆகக்கூடிய இன்ட்ரெஸ்ட்டுக்குமே எந்த ஒரு டேக்ஸுமே இல்லை. அடுத்தது இந்த திட்டத்தில் நீங்கள் 5 தேதிக்கு முன்னாடி நீங்கள் பேமெண்ட் பண்ணிங்கன்னா ஒரு யூஸ்ஃபுல் இருக்குது. என்னன்னாக்க அந்தந்த மாதத்துக்கான இன்ட்ரெஸ்ட்டு அந்தந்த மாதமே கிரெடிட் கொடுத்துருவாங்க. நீங்கள் 5 தேதிக்கு மேலே அந்த மந்த் எண்டு வரைக்கும் நீங்கள் பேமெண்ட்டு பண்ணிங்க அப்படின்னாக்க உங்களுக்கு அதுக்கான இன்ட்ரெஸ்ட் நெக்ஸ்ட் மந்த்துக்கு போயிடும். ஸோ நீங்கள் அந்த 5 தேதிக்கு மேலே இதில் அமௌண்ட் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறது கொஞ்சம் யூஸ்ஃபுல் இல்லாத மாதிரி இருக்கும். ஆனால் உங்களுக்கான இன்ட்ரெஸ்ட் கிரெடிட் ஆகிரும், அது நெக்ஸ்ட் மந்த்துக்கு சேர்ந்து அந்த மந்த்துக்கு தான் உங்களுக்கு கிரெடிட் ஆகும். அடுத்து நீங்கள் இதில் இன்வெஸ்ட் பண்ணதுக்கப்புறம் ரிட்டர்ன்ஸ் உங்களுக்கு எவ்வளோ கிடைக்கும் அப்படின்னாக்க நீங்கள் வருஷத்துக்கு 1.5 லட்சரூபா நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணுறீங்க அப்படின்னாக்க 15 வருஷத்துக்கு நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணக்கூடிய அமௌண்ட் மட்டும் 22,50,000 ரூபாயாக இருக்கும். இதுக்கான இன்ட்ரெஸ்ட் பார்க்கும்போது 18,18,208 ரூபாயாக இருக்கும். டோட்டலாக 40,68,208 ரூபா உங்களுக்கு ஃபைனலாக கிடைக்கும். ஸோ இந்த திட்டம் மற்ற ஸ்கீமை கம்பேர் பண்ணும்போது ஒரு யூஸ்ஃபுல்லான திட்டம் தான். ஏன்னா இன்ட்ரெஸ்ட் ரேட்டும் மற்ற ஸ்கீமை கம்பேர் பண்ணும்போது இதில் அதிகமான இன்ட்ரெஸ்ட் ரேட்டு தான் கிடைக்குது. இந்த திட்டம் சென்ட்ரல் கவர்மெண்ட்டோட திட்டன்றதுனால நீங்கள் தைரியமாக இதில் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணலாம். இன்னொன்று இதில் முக்கியமாக டேக்ஸ் பெனிஃபிட்டு நமக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இது இல்லாமல் ஃபோர்ஸ்ட் ஆப்ஸில் என்னென்ன திட்டங்களெல்லாம் இருக்குது அப்படின்றத பற்றியும் முழுமையாக ஃபுல் டீட்டெயிலோடு நான் உங்களுக்கு அப்டேட் பண்ணியிருக்கேன். அதுக்கான வீடியோ லிங்க்கும் உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். மறக்காமல் நீங்கள் என்னென்ன ஸ்கீம் ஃபோர்ஸ்ட் ஆப்ஸில் இருக்குது அப்படின்றத பற்றி முழுமையாக டீட்டெயில் தெரிஞ்சதுக்கப்புறம் நீங்கள் ஃபோர்ஸ்ட் ஆப்ஸில் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்குன்னு நான் நம்புகிறேன். மறக்காமல் நம்ம சேனலை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். இந்த மாதிரியான பயனுள்ள தகவல்கள் உங்களுக்கு தொடர்ந்து கிடைக்கணும்னா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க.